Hi students, we are from ScoreUp. We are here to make your studies more easier and interesting. Watch our tips and tricks motivational videos for getting full marks in biology. Subscribe to our channel and press bell icon to get notification. You can ask doubt in comment section and also join our Telegram group. Follow us on Facebook, Twitter, Instagram. This video definitely helps you, so watch this video till the end. So in this video we are going to talk about female reproductive system. The female reproductive system, இதுல வந்து என்ன இருக்கு, என்னென்ன பார்ட் இருக்கு? A pair of ovaries, oviduct, uterus, cervix, vagina, external genitalia. இந்த பார்ட்டே இருக்கு. So இதுக்கு வந்து supporting, இது வந்து இந்த எல்லாமே work, இந்த part of system, இது வந்து எப்படி ஒர்க் பண்ணுது எப்படின்னா, ஸ்ட்ரக்சரலி அண்ட் ஃபங்க்ஷனலி சப்போர்ட்டிங் ப்ராசஸ். எதுனா மெமரி கிளாண்ட் வந்து என்ன செய்யுது, சப்போர்ட் பண்ணுது. எது எதுக்கு சப்போர்ட் பண்ணுது? ஓவியுலேஷன், ஃபர்டிலைசேஷன், ப்ரெக்னென்சி, பர்த் அண்டு சைல்டு கேர், எல்லாத்துக்குமே இந்த மெமரி கிளாண்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சப்போர்ட்டிங்காக இருக்குனா இருக்குது. ஓவரிஸ் ஆர் ப்ரைமரி ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன், ப்ரொடியூஸ் ஃபீமேல் கேமிட். ஸோ இது ஃபீமேல் கேமிட்ன்றது என்ன? ஓவம். ஓவமை தான் நம்ம ஃபீமேல் கேமிட்னு சொல்கிறோம். அதே போல் செவரல் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ், ஓவேரியன் ஹார்மோன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓவரிஸ் ஆர் லொக்கேட்டட் ஒன் ஆன் ஈச் சைட் ஆஃப் த லோயர் அப்டமன். இதுவும் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோயர் அப்டமனில் தான் இருக்குது. இதனுடைய சைஸ் வந்து 2-4 சென்டிமீட்டர் லெங்த் இருக்குது. ஈச் ஓவரி, இது வந்து இந்த ஓவரி வந்து அதாவது இந்த யூட்ரஸ் வந்து பெல்விக் வாலோட கனெக்ட் ஆகுறது த்ரூ லிகமெண்ட்ஸ், லிகமெண்ட்ஸ் மூலியமாக கனெக்ட் ஆகுது. எபித்திலியம் விச் என்க்ளோசஸ் ஓவேரியன் ஸ்ட்ரோமா, ஓவேரியன் ஸ்ட்ரோமாவில் வந்து எபித்திலியம் கவர் பண்ணியிருக்கு, அதாவது அவுட்டர் கவரிங், அதுக்கு பேர் எபித்திலியமால் ஆனது. இந்த ஸ்ட்ரோமாவில் வந்து 2 பார்ட்ஸ் இருக்குது. ஒன்று, 2 பார்ட்ஸ்ன்னு சொல்கிறத விட 2 ரீஜன் ஆர் 2 ஜோன்ஸ்ன்னு சொல்லலாம். பெரிஃபரல் கார்டெக்ஸ் அண்டு இன்னர் மெடுலான்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஓவிடக்ட். இப்போ இந்த ஓவிடக்ட் நம்ம ஒரு 6 பார்ட் பார்த்தோம் இல்லையா, அதில் வந்து ஓவிடக்டுக்கு பேர் ஃபெலோப்பியன் டியூப்னு பேர். தென் யூட்ரஸ், வாஜினா, இது எல்லாமே சேர்ந்தது தான் அசசரி டக்ட்னு சொல்கிறோம். அசசரி டக்டில் என்னென்ன இருக்குது? ஓவிடக்ட், யூட்ரஸ், வாஜினா. ஸோ இந்த ஃபெலோப்பியன் டியூப், இப்போது அசசரி டக்ட் அதாவது ஓவரிஸ் அசசரி டக்ட்னு பார்த்தோம். அசசரி டக்டில் என்னென்னலாம் இருக்குன்னா ஓவிடக்ட், யூட்ரஸ், வாஜினா, இதெல்லாம் சேர்ந்தது தான் என்னென்னு சொல்கிறோம் நம்ம ஓவிடக்ட்னு சொல்கிறோம். ஃபெலோப்பியன் டியூப் வந்து அதனுடைய சைஸ் வந்து 10-12 சென்டிமீட்டர். ஈச் ஃபெலோப்பியன் டியூப் இஸ் அபவுட் 10-12 சென்டிமீட்டர் லாங், எக்ஸ்டென்ட் ஃப்ரம் பெரிஃபரி ஆஃப் ஈச் ஓவரி டு யூட்ரஸ். ஸோ இப்போ இது என்னது, ஒரு ஒரு ஓவரியும் யூட்ரஸ்க்குள்ளே என்ன ஆயிருக்கு, எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு, பெரிஃபரியினுடைய யூட்ரஸினுடைய பெரிஃபரியோடு அட்டாச் ஆயிருக்கு. த பார்ட் க்ளோசர் டு த ஓவரி இஸ் ஃபனல் ஷேப்டு. ஸோ க்ளோசர், ஓவரியிலேருந்து பக்கத்தில் இருக்கிற பார்ட் வந்து ஃபனல் ஷேப்டில் இருக்கும், அதுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம், இட் இஸ் கால்டு இன்ஃபண்டிபுலம். எட்ஜஸ் வந்து எப்படி இருக்குது, இன்ஃபண்டிபுலம் இப்படி இருக்குது இல்லையா, இந்த எட்ஜஸில் வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி ஃபிம்ப்ரியே, ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன்ஸு இருக்கும், அதுக்கு பேர் என்னென்னு பேர் ஃபிம்ப்ரியேன்னு பேர். இந்த ஃபிம்ப்ரியேனுடைய ஃபங்க்ஷன் என்ன, இட் ஹெல்ப்ஸ் கலெக்ஷன் ஆஃப் ஓவம் ஆஃப்டர் ஓவியுலேஷன். இதுதான் என்ன செய்யுது, ஓவியுலேஷனுக்கு அப்புறம் ஓவமை கலெக்ட் பண்ணுறது. இன்ஃபர்டிபுலம் லீட்ஸ் டு வைடர் பார்ட் ஆஃப் ஓவிடக்ட். இந்த வைடர் பார்ட் ஆஃப் ஓவிடக்டுக்கு பேர் என்னன்னு பேர், ஆம்புலா, இந்த மாதிரி பார்ட் இருக்கு இல்லையா, இந்த வைடர் பார்ட், இதுக்கு பேர் இன்ஃபண்டிபுலம். தென் இதில் இருக்கிற அந்த ஃபிங்கர் லைக் ப்ரொஜெக்ஷன், அதுக்கு பேர் ஃபிம்ப்ரியேன்னு பேர். இங்கே இருக்கிற பார்ட்டுக்கு பேர் என்னன்னு பேர், ஆம்புலான்னு பேர். த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த ஓவிடக்ட் இஸ் இத்மஸ். ஓவிடக்ட் வந்து எதோட முடியுது, இத்மஸோட முடியுது. ஸோ 4 பார்ட் இருக்குது, ஃபிம்ப்ரியே, இன்ஃபண்டிபுலம், ஆம்புலா, இத்மஸ். ஸோ இது மூணும் சேர்த்து தான், ஃபிம்ப்ரியே வந்து இந்த அப்பர் பார்ட்டில் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்து தான் என்னென்னு சொல்கிறோம், ஃபெலோப்பியன் டியூப் அப்படின்னு சொல்கிறோம் நம்ம. யூட்ரஸ் இஸ் சிங்கிள் அண்ட் இஸ் ஆல்சோ கால்டு ஊம்ப், அதுக்கு பேர் இன்னொரு பேர் என்ன, யூட்ரஸுக்கு இன்னொரு பேர் ஊம்புன்னு பேர், WOMB, ஊம்பு. த
the shape of uterus, inverted pier, underline that word, inverted pier shape. Uterus nudiya structure vandu inverted pier shape la irukum. It is supported by ligaments attached to, already nama paathom, uterus vandu pelvic girdle oda attach aara part, edhu mooliyama attach aagudhu appdinu paathena inda ligament mooliyama attach aayirukku. Uterus open into vagina through narrow cervix. Cavity of the cervix is called cervical canal. So, cervix nodeya cavity ku per enan per cervical canal nu per, which along with vagina forms birth canal. So ipo the cervical canal vagina rendum serthu da enna solrom namba birth canal nu solrom. So first vandu enadhu inda uterus la vandu ovary fallopian tube mulliyama attach a irukku. Uterus vandu enna seidhu ligament mulliyama pelvic girdle la attach a irukku. Uterus enga open aagudhu vagina la eppadi open aagudhu, narrow cervix mulliyama open aagudhu. And the cervix and the cavity ullukulla irukkira and the cervix canal and the cavity per enna peru cervical canal nu peru, which along with the vagina forms birth canal. The wall of the uterus has three layer. In a three layer and the thin membrane external perimetrium, thick layer middle, first perimetrium. Perimetrium is outer layer. Middle layer is myometrium. Myometrium. This is middle layer. See, endometrium. Endo, name itself indicate it is present inside. Endometrium, இது எங்க இருக்கு? Inner side, inner layer. The endometrium undergoes cyclic changes during menstrual cycle. So menstrual cycle போது இதுதான் வந்து cyclic changes நடக்கும். இதுலதான் the myometrium exhibit strong contraction during delivery. So, இது வந்து contract ஆகும் போதுதான், myometrium வந்து contract ஆகும் போதுதான் அந்த child வந்து என்னாகுது, வெளியில தள்ளப்படுது, அப்பதான் delivery form உருவாகுது. The female external genitalia includes, female external genitalia என்னென்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, pons pubis, labia majora, labia minora, hymen, clitoris. So, சொல்லுங்க, சொல்லி பாருங்க, இது mons pubis, labia majora, labia minora, hymen, clitoris. Mons pubis அப்படின்றது என்ன? Cushion fatty tissue covered by skin, pubic hair. Mons pubis என்றது என்னது? Cushion of fatty tissues. Fatty tissues வந்து cushion மாதிரி இருக்கும் that is covered by pubic hair. Labia majora, fleshy fold tissue which extend down from the mons pubis and surround the vaginal opening. So mons pubis தான் என்ன செய்யுது? Mons pubis வந்து என்னது? Extend down from the mons pubis. அதாவது mons pubis என்றது வந்து fatty folds இல்லையா, fleshy floats இல்லையா, இந்த folds கீழே இருக்கிறது வந்து mons pubis, surround the vaginal opening. Labia minorான்றது என்னது? Paired fold tissue under the labia majora, like membrane called hymen. So idu vandu the vagina vandu cover, partially cover panirukkaradhukku per enna per hymen nu per. The clitoris is a tiny finger like structure which lies at the upper junction of the two labia minora above urethral opening. Hymen is often torn during first coitus, intercourse bodu inda hymen da enna seiyum, broken aagum. And the broken, it is also broken by sudden fall insertion. இத வெச்சு தான் என்ன செய்யிறது, ஒரு female னுடைய virginity, virgin, virgin-ஆ என்ன அப்படின்றது கண்டுபிடிக்கிறது இந்த hymen layer வெச்சு தான். But in the hymen layer it is also be broken, sudden fall jolt-ல கூட இப்பெல்லாம் வந்து tear ஆக ஆரம்பிச்சிருச்சு. So active participation in some sports-ல இருக்கிறவங்களுக்கு, ஹார்ஸ் பேக் ரைடிங், சைக்கிளிங் இதெல்லாம் பண்ணுறவங்களுக்கு அந்த ஹைமன் லேயர் ஆட்டோமேட்டிக்காக அதுவே கிழிஞ்சிரும். இன் சம் உமன் ஹைமன் பெர்சிஸ்ட் ஈவன் ஆஃப்டர் காய்டஸ். இன்ஃபேக்ட் த ப்ரெசன்ஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் ஹைமன் இஸ் நாட் ரிலையபிள் இண்டிகேட்டர் ஆஃப் வர்ஜினிட்டி. ஸோ வர்ஜினிட்டி டெஸ்ட் எடுக்கும்போது இந்த
ஹைமன் லேயர் தான் முக்கியமானதுன்றது சொல்ல முடியாது. திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ மெமரி கிளாண்ட். நம்ம இதனுடைய டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் பார்த்துட்டு இந்த டயக்ராமுக்கு வருவோம். ஃபங்க்ஷனல் மெமரி கிளாண்ட் இஸ் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஆல் ஃபீமேல் மேமல்ஸ். த மெமரி கிளாண்ட்ஸ் ஆர் பேர்டு. ஸோ பேர்டு பேர் ஆஃப் மெமரி கிளாண்ட் அதுதான் வந்து பிரெஸ்ட்டுன்னு சொல்கிறோம். கிளாண்டுலார் டிஷ்யூ வேரியபிள் அமௌண்ட் ஆஃப் ஃபேட். த கிளாண்டுலார் டிஷ்யூ ஆஃப் ஈச் பிரெஸ்ட் இஸ் டிவைடட் இன்டூ 15 to 20 மெமரி லோப் கண்டெய்னிங் கிளஸ்டர் ஆஃப் செல்ஸ் கால்டு ஆல்வியோலை. ஸோ 15 to 20 மெமரி லோப்ஸ், மெமரி லோப்ஸாக இது டிவைட் ஆகுது. அந்த மெமரி லோபாக டிவைட் ஆகிறது 15 to 20 இருக்கு இல்லையா, இது மெமரி லோபாக இருக்குது. அதனுடைய எண்டு தான் என்னது ஆல்வியோலார். ஸோ த ஆல்வியோலை ஓப்பன் இன் டு மெமரி டியூபியூல். டியூபியூல் ஆஃப் ஈச், இதை நீங்கள் வந்து ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டுக்கணும். எப்படின்னா மெமரி லோப், மெமரி லோபில் இருக்கிறது தான் என்ன இருக்குது, ஆல்வியோலை இருக்குது. ஆல்வியோலை தான் செக்ரேட் மில்க் and stored in the lumen of alveoli. The alveoli enga open agudhu, memory tubules la open agudhu. Tubules vandu enga idagudhu, each lobe joint to form memory duct form agudhu. Memory duct used to form a memory ampulla. மெமரி ஆம்புலா கனெக்டட் டு லாக்டிஃபெரஸ் டக்ட். ஸோ இது மூலியமாக தான், லாக்டிஃபெரஸ் டக்ட் மூலியமாக தான் மில்க் வந்து சக்ட் அவுட் ஆகுது. இதுதான் அந்த சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸை ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது, மெமரி லோப். மெமரி லோபில் என்ன இருக்குது, ஆல்வியோலை இருக்குது. ஆல்வியோலை வந்து மெமரி டக்ட்டுக்கு வருது. மெமரி டக்ட்லேருந்து ஆம்புலான்றது எப்போவுமே என்னென்னா ஆம்ப்ளிஃபயர் சொல்கிறோம்ல, அதில் இந்த ப்ராடர் பார்ட்டுக்கு பேர் தான் ஆம்புலான்னு பேர். இந்த பார்ட்டு